ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கார சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி அரைக்க நம்ம தேவையானது வந்து 3 வெங்காயம், 3 தக்காளி எடுத்துக்கலாங்க. சும்மா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சரிக்கு சமமாக போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை, 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரம் கம்மியாக வேணுன்றவங்க 2 பச்சை மிளகாவோ இல்லை 3 பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் வந்து கூடுதலாக சேர்த்துருக்கேன், அதனால் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கடாய் வச்சு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து அதில் போட்டிருக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கியதும் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 கொட்டை புளியை நான் சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம சேர்த்ததால் வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடுங்க சட்னிக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு சட்னியை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. சுவையான டேஸ்டியான சட்னி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான டேஸ்டியான நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணிட்டோங்க. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இல்லாமல் நம்ம வந்து பஜ்ஜி, சமோசா இதுக்கெலாம் நம்ம வந்து தொட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.